குருவே சரணம். ஸ்ரீ நற்பிரி ஜோதிட மையம். நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நாம் பார்ப்பது குரு பயிற்சி பலன்கள். 2023 ஆண்டுக்கான பலன்களை இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம். குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா, திருக்கணிதப்படி வரக்கூடிய 22/4/2023 சித்திரை 9 தேதி சனிக்கிழமை அதிகாலை 5:15 மணிக்கு குரு பகவான் மீன ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார். மேஷ ராசிக்கு பயிற்சியாகும் குரு பகவான் சுமார் 375 நாட்கள், அதாவது 1/5/2024 சித்திரை மாதம் 18 தேதி புதன்கிழமை மதியம் 1-2 மணி வரை மேஷ ராசியில் பயணிக்கப் போகிறார். இதில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சியான நாளிலிருந்து 5 நாள், அதாவது 26/4/2023 வரை குரு பகவான் சூரியனோட பார்த்தீங்கன்னா 11 பாகைக்குள்ளே பயணிப்பதால் அஸ்தமன நிலையை வந்து இருப்பார். நான் திரும்பவும் சொல்கிறேன், குரு பயிற்சியான நாளிலிருந்து 5 அதாவது 26/4/2023 வரை குரு பகவான் சூரியனோட 11 பாகைக்குள்ளே பயணிப்பதால் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, மீதம் இருக்கக்கூடிய 370 நாட்கள் குருவுக்கு வந்து அஸ்தமன தோஷங்கிறது கிடையாது. அடுத்து நாம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா வக்ரநிலை. வக்ரநிலை பார்த்தீங்கன்னா 5/9/2023 ஆணி மாதம் 19 தேதி முதல் 31/12/2023 மார்கழி மாதம் 15 தேதி வரை பார்த்தீங்கன்னா சுமார் 118 நாட்கள் வக்ரநிலையில் குரு பயணிக்கிறார். அதன் பின் மீண்டும் நேர்கதியில் பயணிப்பார். இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல பயணிக்கும் மீனராசிக்காரங்களுக்கும், 5 இடத்துல பயணிக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும், 7 இடத்துல பயணிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கும், 9 இடத்துல பயணிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கும், 11 இடத்துல பயணிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கும் சாதகமான காலங்களாக குரு பயிற்சி பலன்கள் அமையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குரு பகவானின் பார்வைப்படும் சிம்மம் துலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான காலங்களாக அமையும். மேற்குறிப்பிட்ட மீனம் தனுசு துலாம் சிம்மம் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு லக்ன யோகாதிபதி திசையோ புத்தியோ நடப்பில் இருந்தால் சிறப்பான நற்பலன்களை அணிவிக்கலாம். மாறாக லக்ன பாதகாதிபதி திசையோ புத்தியோ நடப்பில் இருந்து கெடு பலன்களை அணிவித்து கொண்டிருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் கெடு பலன்கள் குறைந்து ஓரளவு நற்பலன்கள் உண்டாகும். நாம் மேலே சொன்ன ராசிக்காரர்களுக்கு திருமண தடை, புத்திர பாகிய தடை, வீடு மனை அமைதியில் தடை, காரிய தடை, தொழில் மற்றும் வேலையில் பொருளாதார தடைகள் நீக்கி குரு பகவானால் சுபகாரியங்கள் உண்டாகும். நாம் மேலே சொன்ன ராசி இல்லாமல் மற்ற ராசிக்காரங்களுக்கு சுய ஜாதகத்தில் நடப்பில் இருக்கும் திசை மற்றும் புத்திக்கேற்ப நன்மை தீமைகளில் மத்தியமான பலன்கள் உண்டாகும். குருவின் பார்வைப்படும் ராசிகளான சிம்மம் துலாம் தனுசு ராசிகளில் கிரகங்கள் இருந்து திசையோ புத்தியோ நடப்பில் இருந்தால் யோகாதிபதி கிரகங்களாக இருந்தால் நற்பலன்களை கூட்டி கொடுக்கும். பாதகாதிபதி கிரகங்களாக இருந்தால் கெடு பலன்களை குறைத்து கொடுக்கும். குறிப்பாக மேற்குறிப்பிட்ட 5 ராசிக்காரங்களுக்கும் வளர்பிறை சந்திரன் மற்றும் பௌர்ணமி சந்திரன் இருந்து சந்திர திசை மற்றும் புத்தி நடப்பில் இருந்தால் சிறப்பான பலன்களை உண்டாக்கும். மன உறுதி, மன வலிமை, புத்தியில தெளிவை கொடுக்கும். யோக தசை நடப்பில் இருந்தாலும் சிறப்பான பலன்களை அணிவிக்கலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் பெயர்ச்சியாகும் குருவின் பார்வை படும்போது ராசிகள் உங்கள் லக்னத்திற்கு எந்த பாவமோ வருதோ அந்த பாவக பலன்களை, கிரகங்கள் நின்ற அந்த கிரகத்தின் காரக பலன்களையும், கிரகங்கள் நின்று திசை நடத்தும் புத்தியோ நடப்பில் இருந்தால் அந்த கிரகத்தின் ஆதிபத்திய பலன்களும் கோச்சார குரு வந்து கொடுப்பார். குரு பார்த்தீங்கன்னா இருக்கிலே மிகப்பெரிய கிரகம், முழுமையான சுப கிரகம். வருட கிரகங்களில் பயிற்சிகளில் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, குரு ராகு சனி மற்றும் கேது பயிற்சிகள் தான். நாம் பார்க்கறது எல்லாமே பொது பலன்கள் தான். மேசத்திற்கு பயிற்சியாகும் குரு காலபுருஷனின் முதல் வீடான நெருப்பு ராசி, சர்ப்ப கிரகமான ராகுவுடன் இணைவு, சனியின் 3 பார்வை. அதனால பொதுவாக இந்த நிலையில் குரு வந்து பங்கப்படுவார். ஆனால் ராகுவுடன் குரு இணையும் பொழுது ராகுவின் தன்மையில் ஒன்றான தன்னோடு இணைந்த கிரகத்தின் காரகத்தை பெரிதுபடுத்தி காட்டுவார். இந்த அமைப்பின்படி குருவின் காரகமான தங்கம் விலை வந்து தாறுமாறா எகிரும். சனியின் 3 பார்வை குருவின் மீது படுவதால் ஆன்மீகம் பக்தி சார்ந்த விஷயங்களில் அதிருப்தி ஏற்படும். காலபுருஷனின் முதல் வீட்டில் சூரியன் உச்சமடையும் காலத்தில்
சூரியனும் கிரகண தோஷத்துடன் அங்கே குருவும் அஸ்தங்கம் அடைந்து கிரகண தோஷம் பெறுவதால பல அரசியல் தலைவர்கள் உடல்நலம் பாதிக்கப்படுவாங்க. இறப்பு செய்தியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பணத்தை சேமித்து வைத்தவங்க எல்லாமே பணத்தை வச்சுட்டு என்ன செய்வது என்று தெரியாத நிலையை உருவாக்குவார் ராகு. இதெல்லாமே பொது பலன்கள் தான். ராசிக்குரிய பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசியில் குரு ஒன்றாம் இடம், ஜென்மகுரு ராசியை பலப்படுத்துவார். சிறிது காலம் இவரே கிரகண தோஷத்தில் இருப்பால அதன் பிறகு அஸ்தங்கம் ஏற்படுவதால் பலம் இழந்தாலும் அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் நன்மையே. ஜென்மத்தில் குரு இருக்கும் காலகட்டத்தில் பண விஷயங்கள், உடல் நலம், அஜீர்ண கோளாறு இவற்றில் மிகுந்த அக்கறையும் கவனமும் செலுத்தணும். ராசியில் குரு சஞ்சரிக்கும் காலகட்டங்கள் மனதை வந்து செம்மைப்படுத்தும். உண்மையில் பார்க்கும்போது சிந்தனை தெளிவாகும். இவ்வளவு நாள் ராகுவின் பிடியில் இருந்த சந்திரன் மீது குரு பயணிக்கும் பொழுது சிந்தனை வந்து தெளிவாகும். மேஷராசிக்கு 9-12 ராசியில் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகளை அதிகமாக கொடுப்பார். இந்த வருட குரு பயிற்சியில் சுமார் 6 வரை வக்ரகதி இல்லை என்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். ராசியிலிருந்து 5, 7, 9 வீட்டை பார்வை செய்வதால் சிம்மம், துலம், தனுசு குருவின் பார்வைப்பட்ட இந்த பாவங்கள் வலுப்பெறும். கணவன் மனைவி ஒற்றுமை, ஆன்மீக யாத்திரைகள் என நல்ல பலன்களை வந்து கொடுப்பார் குரு பகவான். ராகுக்கு இது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவின் காரங்கள் வந்து நல்ல பலன்களை அனுபவிப்பாங்க. ராசியில் குரு சஞ்சரிப்பதால் உடல் நலத்தில் மட்டும் அதிகமான கவனம் தேவை. குறிப்பாக உடல் பருமன் மற்றும் அஜீர்ண கோளாறுகள் போன்றவற்றை அதிகமாக கொடுப்பார் குரு பகவான். இந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும். ராசிநாதன் செவ்வாய் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு மற்றும் தீப வழிபாடு மேஷராசிக்காரங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் ரிஷபராசிக்கு 12 இடமாக வராரு. ராசிக்கு 8-11 உரியவர். விரயஸ்தானம், முதலீடுகள் வந்து அதிகம் கவனம் தேவை. மேஷராசியில் அதாவது ரிஷபராசிக்கு 12 பாவத்திலிருந்து 4, 6, 8 ஆகிய இடங்களில் பார்வை செய்கிறாரு. சிம்ம பாவம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாவத்தை பார்வை செய்வதால் புதிய வீடு, வண்டி வாகனங்களை வாங்குவது, வண்டி வாங்குற சேர்க்கை முதலியவற்றிற்கான கடனை வந்து பெற வைப்பார். 6 பாவம் பார்த்தீங்கன்னா எதிரி ஸ்தானம் மட்டுமல்ல, எதிரியை வெல்லும் ஸ்தானம். புதிய கடன்களையும் உருவாக்குவார், அல்லது சிலர் வந்து கடன் கொடுத்து ஏமாற செய்யவும் செய்வார். பணம் கொடுக்கல் வாங்கல மிகுந்த கவனம் தேவை. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசினியருக்கு. அஷ்டமஸ்தானத்தை பார்த்து, அதாவது தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பில் ஆயுள் பலம், நீண்ட நாள் மருத்துவத்திற்காக செலவு செய்தவர்கள் உடல்நலம் தேர்வாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், அஷ்டமஸ்தானத்தை அதாவது தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பில் ஆயுள் பலம், நீண்ட நாள் மருத்துவத்திற்காக செலவு செஞ்சவங்க உடல்நலம் தேர்வாங்க. வெளிநாடுகளில் வேலைகளுக்கு பார்த்திங்கன்னா முயற்சி செய்வங்களுக்கு வெளிநாட்டு செல்ல வாய்ப்பு உண்டாகும். 8 வீட்டை குரு பார்ப்பதால் திடீரென்று பண இழப்புகளை கொடுக்கும். ஆகையால் புதிய முதலீடுகள் மற்றும் வெளிநாடு செல்வதற்கு விசா, பணம் கட்டி ஏமாறுவது போன்ற நிலை உருவாவதில் அதில் மிகுந்த கவனமாக இருத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த இதில் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் உருவாக்குவார் இந்த மேசகுரு. எம்பெருமான் திரு வெங்கடன் திருப்பதி 7 தரிசித்து வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். பௌர்ணமி வழிபாடு போன்றவை இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசினருக்கு கை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் இந்த குரு பயிற்சி ரிஷபராசினருக்கு. மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மீனத்திலிருந்து மேசத்துக்கு பயிற்சியாகும். குரு மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11 அமர்ந்து உங்கள் ராசியின் 3 பாவகம் என்னும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். பிரிந்து சென்ற உறவுகள், நட்புகள் வந்து சேரும். ராசிக்கு 5 பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குலதெய்வ வழிபாடு, ஆன்மீகம் போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்துவார். இது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலங்கள் பார்த்தீங்கன்னா காதல், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு கை கொடுக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை வரம் வேண்டி இருப்பவங்களுக்கு நல்ல செய்தி வந்து கிடைக்கும். ராசிக்கு 7 வீட்ட லாபஸ்தானத்திலிருந்து பார்ப்பதால் களத்திறமும் மூலம் உதவிகளும் கருத்து ஒற்றுமையும் ஏற்படும். இது நாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள், வாழ்க்கை துணை மூலம் ஏற்பட்ட கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மறைந்து சுப நிகழ்வுகளாகவும் மங்களம் உண்டாகும். கோச்சாரத்தோட தசாபுத்திகள் ஒத்துழைக்கும் பட்சத்தில் மிதுன ராசியருக்கு புதிய வீடு மற்றும் இடம் மாறுதல்,
வேலை வாய்ப்பு மாற்றம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு போன்றவை வந்து சேர்ந்தே கிடைக்கும். இந்த குரு பயிற்சி சில காலங்கள் வரை, அதாவது ராகுக்கேது பயிற்சியாகும் வந்து நடக்கும் வரை பார்த்தீங்கன்னா, குரு ராகுடன் கிரகண தோஷத்தில் இருப்பதால் சில நல்ல பலன்களை எதிர்பார்க்க இயலாது. ராகுக்கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம மேற் சொன்ன விஷயம் அனைத்து நல்ல விஷயங்களும் இனிதே நடக்கும். பரிகாரமாக பார்த்தீங்கன்னா, பால் மற்றும் தயிர் அன்னங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தானம் கொடுப்பது ரொம்ப நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கு வந்து, பாலூட்டும் தாய்மார்களுக்கு உங்களால் என்றும் உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது குருவின் காரங்கள் அனைத்துமே தடையின்றி கிடைக்கும். எல்லாம் வல்ல மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு பாக்யாதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான குரு பகவான் இது நாள் வரை இருந்த 9 ராசியோடு தொடர்பு கொண்டிருந்தார். இதனால் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியின் தாக்கம் ஓரளவிற்கு கட்டுக்குள் இருந்ததுன்னு சொல்லலாம். இனி பார்த்தீங்கன்னா 10 எனும் கர்மஸ்தானத்திற்கு குரு சஞ்சரிக்கக்கூடிய காலம். அதனால் பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் அதிகமாக அக்கறை தேவை. 10 அமர்ந்த குரு உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்வையிட இருப்பதால் அஷ்டம சனியின் முக்கிய பிரச்சனையான குடும்பத்தில் பிரச்சனைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் கணவன் மனைவி போன்ற உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். ஆனாலும் கூட குடும்ப பாவத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுக்கு குடும்பம் பிரியாமல் ஓரளவிற்கு கட்டுக்குள் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். 2 பாவம் என்னும் குடும்பஸ்தனுடன் குரு தொடர்பு பெறுவதால் பணப்புழக்கம் சற்று சீராகும். 4 பாவமான துலாம் ராசியை பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்களுக்காக கடன் வாங்க வைப்பார். 6 பாவத்தை பார்த்து தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துவதால் புதிய கடன்கள் வாங்கும் பொழுது அதிகமாக கவனம் தேவை. கடகராசியை பொறுத்தவரை ஏற்கனவே அஷ்டம சனியின் தாக்கம் இருப்பதால் புதிய கடன்கள் முதலீடுகள் சார்ந்தவற்றில் பேராசை கொள்ள வேண்டாம். 10 அமரும் குரு ஜீவனத்தை வந்து வழிபடுத்துவார். 2, 4, 6 வீட்டை பார்ப்பதால் அந்த பாவங்கள் வலுப்பெறும் என்பதால் புதிய கடன் வாங்கி கொடுப்பது, நட்பு வட்டாரங்களுக்கு கடன் கொடுக்கும் பொழுது அதிகமாக கவனம் தேவை. ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை விழுவதால் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் எழும், மனசஞ்சலங்கள் அடிக்கடி உருவாகும். காலபைரூர் வழிபாடு மற்றும் பிரதோஷ கால பூஜைகளை கலந்து கொள்வது, கிரிவல பாதையில் வளம் வருவது போன்றவை வந்து உங்களுடைய மனசஞ்சலங்களை போக்கும். சிம்மராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். 8 அதிபதி 8 ஆட்சி பெற்ற நிலையில் இருந்த சிம்மராசிக்கு அஷ்டம குருவாக இருந்தவர் இனி பாக்யஸ்தானத்தில் 9 பயிற்சியாகிறாரு. மேசராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் சிறிது காலம் கிரகண தோஷத்தில் இருந்தாலும் கூட சிம்மராசிக்கு ராசியுடன் தொடர்பு பெறுவதால் சிந்தனை வந்து தெளிவாகும். ராசிக்கு 7 கும்பத்தில் சனி கண்டக சனியாய் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்க நேரத்தில் ஆட்சி பெற்ற சனியின் பார்வை பெற்ற குரு பழகினப்பட்டால் கூட காலபுருஷனின் முதல் ராசியில் பயிற்சியாகக்கூடிய குரு உங்களுக்கு ராசியை பார்ப்பதாலும் ராசிநாதனான சூரியனுடன் அஸ்தங்க தோஷம் பெறும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியனை சுபப்படுத்துவதாலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை புது உத்வேகம் பிறக்கும். 9 உங்களுடைய ராசி மற்றும் 3 வீடு என்னும் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால் பலப்படுத்துவார், புதிய முயற்சிகள் எடுப்பாங்க, தன்னம்பிக்கை பிறக்கும், நிறைய புதிய மாற்றங்கள் கண்ணுக்கு புலனாகும், நெருங்கிய நட்புகள் விலகி சென்றவர்கள் மீண்டும் இணைவார்கள், திருமணம் கைகூடும், வழிபாடுகள் பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் ஆகியவை கை மேலே பலனளிக்கும். தன்னுடைய தனுசு வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாகும், குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க, பயணங்களின் மீது ஆர்வம் அதிகமாகும், காதல் ஆசைகள் நிறைவேறும். கண்டக சனியின் தாக்கம் இருப்பதால் பயணங்கள், குடும்ப உறுப்பினர்கள், களத்திர ஸ்தானம், இன்னும் வாழ்க்கை துணை போன்ற விஷயங்களில் விரக்தியும் ஏமாற்றத்தையும் அவ்வப்போது கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் கூட சீரான பணப்புழக்கம் இருக்கும். உங்கள் ராசி அதிபதியான சூரியன் சிம்ம வீட்டை குரு பார்வையிடுவதால் சிவ வழிபாடு, தினமும் காலையில் சூரிய வழிபாடு, பூர்வ புண்ணியம் என்னும் 5 பாவத்தோட குரு தொடர்பு பெறுவதால் உங்கள் குலதெய்வத்தை தினமும் காலையில் எழும்பொழுது மனதார 1 வேண்டிக் கொள்ளுங்க, மிகுந்த நன்மையை தரும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசினுக்கு பார்த்தீங்கன்னா கண்டக சனி தாக்கத்திலிருந்து குருவின் பார்வை பெறுவதால் பார்த்தீங்கன்னா சற்று இளைப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கன்னி ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7 ஆட்சி பெற்ற குருவாக இருந்த உங்கள் ராசிக்கு 8 மறையப் போகிறாரு.
எட்டாம் வீட்டை வலுப்படுத்தி 2, 12 நாலாம் வீட்டை பார்வைடுறாரு. குரு பார்க்கும் பாவங்கள் வலுப்பெறும். ராசிக்கு 8 அமர்ந்து 12 வீட்டை பார்ப்பதால் விரய செலவுகள் அதிகரிக்கும். அஷ்டம குருவாக இருப்பதால் சில நேரங்களில் சுயநலத்தை உருவாக்குவார். 2 பாவத்தை பார்ப்பதால் தனம் விருத்தியாகும். வெளிநாடு வாய்ப்பு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி வெளிநாடு வாய்ப்பு செல்லும் வாய்ப்பை உருவாக்கி தரும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் தினசரி வேல் விருத்தம் கேட்பது சொல்வதும் நன்மையை தரும். 4 இடமான தனுசு வீட்டை பார்ப்பது வலுப்படுத்துவதால் குடும்பத்திற்கான செலவுகளை அதிகமாக செய்வீங்க. புதிய வண்டி வாகனம் யோகம் ஏற்படும். தாய்க்கு செலவுகள் அதிகமாகும் அல்லது தாய் ஸ்தானத்தில் இருப்பவங்களுக்கு செலவு செய்வீங்க. அதே போல் குடும்ப உறுப்பினர்களில் வீண் விவாதத்தை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வதுங்கிறது நன்மையை ஏற்படுத்தும். திருச்செந்தூர் முருகனை மனதார பிரார்த்தனை செஞ்சு வருவது இந்த அஷ்டம குரு காலங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரய செலவுகளை கட்டுப்படுத்த வைக்கும். மொத்தத்தில் கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி குடும்பத்தில் ஒற்றுமையும் விரய செலவுகளையும் கலந்து கலப்பான பலன்களை தான் கொடுக்கும். துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 பாவத்தில் இருந்த குரு இனி ராசிக்கு 7 வராரு. குரு வந்து பார்த்தீங்கன்னா 7 ராசியில் அமர்ந்து கலத்தர ஸ்தானத்தில் அமர போகிறாரு. ராசியில் ஏற்கனவே கேது அமர்ந்து ஜென்ம கேதுவின் தாக்கத்தில் மனசஞ்சலங்களும் உணவு மற்றும் ஜீரண கோளாறுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகுந்த ஆறுதலான விஷயமா ராசிக்கு 7 வரக்கூடிய குரு அமர்ந்து ராசியை தொடர்புறுவதால் இனி புத்துணர்ச்சி பிறக்கும். புது உத்வேகம் தைரியம் வந்து அதிகமாகும். பொதுவாக ராசியோட குரு தொடர்பு பெறும் காலங்களில் குலதெய்வ வழிபாடு பரிகாரம் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைகள் கைமேல பலனளிக்கும். ஜென்ம கேதுவின் தாக்கத்தால் கணவன் மனைவி ஒற்றுமை குறைந்தவர்களுக்கு இனி குருவின் பார்வையால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை உருவாகும். ராசிக்கு 11 வீட்டை குரு பார்ப்பதால் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் அதிகம் ஆர்வம் கொடுக்கும். ஏனினும் 7 பாவத்தில் குரு இருப்பதால் வாழ்க்கை துணை மூலம் அனுகூலம் கிடைக்கும். ராசிக்கு 3 பாவத்தை பலப்படுத்துவதால் திடீர் அதிர்ஷ்ட யோகம் போன்றவை உங்களுக்கு உருவாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சிக்கு பிறகு முழுமையாக குருவின் பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. எதிர்கால சேமிப்புக்கான திட்டமிடுதல் அதிகமாக இருக்கும். ராசிக்கு 5 பஞ்சம சனியாக சனி சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருப்பதால் காதல் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் குழந்தைகள் சரிவர செய்ய இயலாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கும். இந்த நேரத்தில் ராசியுடன் குரு தொடர்பு கொள்வதால் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து வைக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு ராசிக்கு 7 குரு சஞ்சரிக்கும் காலம் பழனி முருகன் வழிபாடு தீப வழிபாடுகள் போன்றவை உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியினர் துலாம் ராசியை குரு பார்ப்பதால் ராசி அதிபதியான சுக்கிரனின் அம்சமாக திகழும் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வர குருவின் காரங்கள் எளிதில் உங்களுக்கு வசமாகும். மொத்தத்தில் துலாம் ராசியினருக்கு இந்த குரு பயிற்சி காலம் வசந்த காலமாகவே இருக்கும். விருச்சிக ராசிக்காரருக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். காலப்புரிசனின் 8 ராசியாக விருச்சிக ராசியினருக்கு இதுநாள் வரை இருந்த பஞ்சம ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற குரு 6 ராசிக்கு வரப்போகிறாரு. ரண ருண ரோகஸ்தானமான உத்தியோகம் மற்றும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஸ்தானமாகத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறாரு. ராசிக்கு 6 வரக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை தருவார்னு பார்த்தா முதல்ல உத்தியோக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா சற்று கடுமையான சூழ்நிலைகள் பிறகு தான் நன்மை நடக்கும். நீண்ட நாட்களாக வீட்டு கடன் மற்றும் வேறு ஏதோனு கடனுக்காக காத்திருப்பவங்களுக்கு உடனே கடன் கிடைக்கும். 6 அமர்ந்த குரு 10 வீடான சிம்மத்தை பார்ப்பதோட 2 வீடான தனுசையும் பார்ப்பது தங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பு தான். புதிய தொழில் சீரான பணப்புழக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏற்கனவே ராசிக்கு 4 அமர்ந்த சனி அர்த்தாசிரம சனியா ராசியை பார்ப்பதால் மனசஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் குருவின் 9 பார்வையாக தனுசு வீட்டை பார்ப்பது உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் சீரான பணப்புழக்கத்தையும் கொடுக்கும். இருந்தாலும் கூட வார்த்தைகளில் வந்து கவனமாக இருக்கணும். ராசிக்கு 6 குரு வருவதால் சிறு உடல்நல பிரச்சனைகள் என்றாலும் உடனே மருத்துவரை அணுகுவதுங்கிறது ரொம்ப நல்லது. 6 வீடான உங்களுக்கு ராசிநாதனின் வீடாக அமைவதாலும் தினசரி வேல் விருத்தத்தை கேட்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். ராசியை சனி பார்ப்பதால் ராசியில் சந்திரன் நேசம் என்பதாலும் அடிக்கடி மன சஞ்சலங்கள் ஏற்படும். நீர்நிலைகளை நீராடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசியினருக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும். தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். ராசிக்கு 3 சனி பஞ்சம ஸ்தானத்தில் குரு பயிற்சியாக உள்ளார் குரு பகவான்.
ராசிக்கு நாலு ஆட்சி பெற்ற நிலையில் இருந்த குரு பகவான் இனி வந்து ஐந்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறாரு. இனி தொட்டதெல்லாம் துளங்கும், ஏழரை சனியின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு இனி நல்ல காலம் உங்களுக்கு தான். இது மட்டும் இல்லாமல் அடுத்ததை நல்ல வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பயிற்சியாகும் குரு உங்கள் ராசியை பார்த்து பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு. பதினொன்றாம் வீடான துலாம் வந்து லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் குலதெய்வ வழிபாடு மற்றும் நெடுந்தூர ஆன்மீக யாத்திரைகளை மேற்கொள்வீங்க. மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல காத்திருப்பவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் வந்து கைகூடும், காதல் கைகூடும். குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னா சிறிது காலம் கிரகண தோஷத்தில் இருப்பதால் பலன்கள் சற்று தாமதப்பட்டாலும் நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதாலும் குடும்பத்தினருக்கு வேண்டியது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. ஆசைகள் நிறைவேறும். மொத்தத்தில் குரு பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நன்மையை தரும். ஹோமங்களில் கலந்துக்குங்க. ஹோமங்கள் உங்களுக்கு இயன்றதே செய்யுங்க. ஹோமங்கள் நடக்கும்போது கலந்துக்குங்க. ஹோமங்களுக்கு உங்களால் முடிஞ்சதளவு செய்யுங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்படும். மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். ஏழரை சனியின் பாதிப்பில் இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணில் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்த குரு நாளில் சுகஸ்தானத்தில் நாளில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 8, 10, 12 பாவங்களை பார்த்து வலுப்படுத்துவார். சிம்மத்தை குரு பார்ப்பதால் நீண்ட நாள் வியாதிகளுக்கு மருந்து எடுத்துக்கொள்வங்களுக்கு உடல்நலம் தேரும். திடீர் அதிர்ஷ்டம் லாபம் முதலில் வந்து கிடைக்கும். பத்தாம் பாவமான ஜீவனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழில் மந்த நிலையில் இருந்தவங்களுக்கு புது உத்வேகம் பிறக்கும். பன்னெண்டாம் பாவம் தனுசுவை வந்து குரு பார்ப்பதால் விரயஸ்தானத்தை பார்ப்பதாலும் தொழிலுக்காக குடும்ப உறுப்பினர்களாக அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவு செய்வீங்க. குரு கிரகண தோஷம் மற்றும் அஸ்தங்க காலகட்டத்தில் கூடவே ஏழரை சனியின் பாதிப்பு இருப்பதால் சிறிது காலம் மன விரக்தியை கொடுக்கும். எட்டாம் பாவம் வலுப்பெறுவதால் அதனால் சோர்வடைய வேண்டாம். சிறிது காலம் வரக்கூடிய கிரகண தோஷத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும். தன்னம்பிக்கையும் புது உற்சாகமும் பிறக்கும். வாக்குஸ்தானத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை. புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது சுயஜாதக ஆலோசனை பெற்ற பிறகு முடிவெடுங்க. எல்லாம் வல்ல வெங்கட பெருமான் திரு வெங்கடனை மனதார பிரார்த்தனை செய்யுங்க. வயதானவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க, நன்மையே நடக்கும். கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். நிதானமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை வாக்குஸ்தானத்தில் இருந்த மீனத்தில் குரு இருந்தவர் இனி மூணாம் பாவமான உபஜயஸ்தானத்தில் பயிற்சியாகிறாரு. ஏழரை சனியின் ஜென்ம சனியின் தாக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் தன்னம்பிக்கை மற்றொரு பக்கம் முன்னேற்றத்துக்கான வழி வகுக்கும் இந்த குரு பயிற்சி. சிறிது காலத்திற்கு மட்டும் குரு அஸ்தங்கம் மற்றும் கிரகண தோஷத்தில் இருக்க காலகட்டம் பார்த்திங்கன்னா மனசோர்வு அடைந்திருந்தாலும் பிறகு முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒன்பதாம் வீடான துலாம் பாகியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இறை வழிபாடு, பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்ளுதல் போன்றவை உங்களுக்கு இந்த ஏழரை சனியின் தாக்க பாதிப்பிலிருந்து சற்று நல்வழிப்படுத்தும். ஏழாம் வீடான சிம்மத்தை குரு பார்ப்பது கணவன் மனைவியிடையே இருந்த சலசலப்புகள் விலகும். நட்பு வட்டாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சுகமாக தீர்வுகள் ஏற்படும். பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் நிச்சயம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடும். குறிப்பாக கும்பராசினருக்கு 3, 7, 11 காம திரிகோண ஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் இதுவரை குழந்தை பாகியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாகியம் கிடைக்கும். எல்லை காவல் தெய்வங்கள் மற்றும் பைரவ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்றவை வந்து உங்களுக்கு நன்மையை அளிக்கும். மீனராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். பொறுமை மிகுந்த மீனராசிக்காரங்களுக்கு இதுவரையில் ராசியில் சந்தித்த குரு பகவான் இனி தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ராசிக்கு ரெண்டில் அமரும் குரு பகவான். கிரகண தோஷம் மற்றும் அஸ்தம காலங்களில் பலகீனப்பட்டால் கூட பின்னர் உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்க இருக்கிறாரு. ஏழரை சனியின் விரய சனி காலமாக இருப்பதால் குடும்பத்திற்காக செலவு செய்வீங்க. ரெண்டில் அமரும் குரு குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவார். ஆறாம் இடமான சிம்மத்தை உங்கள் ராசிநாதன் பார்ப்பதால் உத்தியோகத்தில் முன்னேற்றமும் இடமாற்றமும் உண்டு. எட்டாம் வீடான துலாம் வீட்டை குரு பார்வையிடுவதால் எதிர்பாராத திடீர் சுப செலவுகள் நடைபெறும். பத்தாம் வீடான தனுசுவை குரு பார்வையிடுவதால் தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் ஓரளவிற்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். என்னதான் ராசிநாதன் உங்களுக்கு 6, 8, 10 பாவங்களை பார்த்து வலுப்படுத்தினாலும் கூட உங்கள் உடல் நலனில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. சிறிது பிரச்சனை எனினும் உடனே
பிரச்சனை, உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனைனா உடனே மருத்துவரை அணுகுதுங்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டுக்கு வேலை முயற்சி செய்வாங்க, பணத்தை கட்டி ஏமாற வேண்டாம். விரைசனி எதிர்பாராத விரயங்களை ஏற்படுத்தும் என்பதால் அதிகமாக கவனம் தேவை. ஆறாம் பாவத்தை குரு பார்ப்பது ஒரு வகையில் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுத்தாலும் கடனை வந்து அதிகப்படுத்துவார். விரை செலவுகளுக்காக கடன் வாங்க வைப்பார். அதிகப்படியான ஆடம்பர விஷயங்களுக்கு கடன் வாங்கி பிறகு வந்து ஜென்மசனி காலங்களில் அல்லல் படுத்தும் என்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் அதிகமாக கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மீனராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி காலத்தில் சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இதற்கு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதுங்கிறது ரொம்ப நன்மையை தரப்படுத்தும். தினமும் காலையில் வேல் விருத்தம் கேட்கணும். குலதெய்வத்தை மனதார ஒரு நிமிடம் தினமும் ஒரு முறையாவது நினச்சிக்கோங்க. இதனால் நன்மை உங்களுக்கு தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நற்பவி நற்பவி நற்பவி.